பிளாக் ஷீப் சேனலோட ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற பிராங்க் ஷோ மூலமாக வைரலானவர் தான் பிஜிலி ரமேஷ். உடல்நல குறைவால சிகிச்சை எடுத்துகிட்டு வந்த பிஜிலி ரமேஷ் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்னைக்கு காலையில் உயிரிழந்திருக்காரு. இது பலரையும் சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் மாழ்த்தியிருக்கு. விஜி சித்து மற்றும் ராம்நிஷாந்த் இவரை பிராங்க் பண்ணி அந்த வீடியோ ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டாகவே அவரை பல யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்படி பிரபலமாகி அவருக்கு சில பட வாய்ப்புகளும் கிடைச்சது. ஆனால் சில வருஷங்களாக அவருக்கு பட வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கல. அதை பற்றி ரொம்பவே வருத்தப்பட்டு பிஜிலி ரமேஷ் பேசியிருந்தார். கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி கல்லீரல் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு அவதிப்படுறதா இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாரு. வயிறு காலெல்லாம் வீங்கி ரொம்பவே பரிதாப நிலையில இருந்தாரு. குடியாலதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன், தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்கன்னு அட்வைஸும் பண்ணியிருந்தாரு. யாருமே எனக்கு உதவி பண்ணல, விஜய் சித்து கால் பண்ணா கூட எடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் சித்துவும் அவரை நேரில் போய் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல நலம் விசாரிச்சாரு. மேலும் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்படி உயிருக்கு போராடிட்டு வந்த பிஜிலி ரமேஷ் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. பிஜிலி ரமேஷோட மனைவியும் இவரோட உயிரை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, பல பேர்கிட்ட உதவிகளை கேட்டாங்க. மருத்துவர்களும் முடிஞ்ச வரைக்கும் அவர் உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா கல்லீரல் பாதிப்பு ரொம்பவே தீவிரமடையவே மருத்துவர்களே இவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பார்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி சில நாட்கள்லயே 46 வயசாகிற பிஜிலி ரமேஷ் உயிரிழந்திருக்காரு. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க. பிஜிலி ரமேஷ் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட அவர் மகனை நினைச்சுதான் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. பிஜிலி ரமேஷை இழந்து தவிக்கிற அவரோட குடும்பத்துக்கு எங்களோட அனுதாபங்களை சொல்லிக்கிறோம்.